தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களால் தமிழக மின் நுகர்வோருடைய குறைகளை நீக்கக்கூடிய வகையில் அவருடைய புகார்களுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் ஒரு வரலாற்று நிகழ்வாக மின்னகம் மின் நுகர்வோர் சேவை மையத்தை கடந்த 2021 ஆண்டு ஜூன் 20 தேதி தங்களுடைய பொற்கரங்களால் தொடங்கி வைத்தார்கள். மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்ட மின்னகம் மின் நுகர்வோர் சேவை மையம் இன்றோடு ஓராண்டு நிறைவடைகின்றன. இந்த ஓராண்டில் மாண்பு முதலமைச்சருடைய சிறப்பு திட்டமாக மின் நுகர்வோருக்கு வழங்கப்பட்டிருந்த மின்னகத்தின் மூலம் 9,16,000 புகார்கள் வரப்பெற்றிருக்கின்றன. இந்த 9,16,000 புகார்களில் 9,11,000 புகார்களுக்கு குறிப்பாக 99.45 விழுக்காடு புகார்களுக்கு உடனுக்குடன் தீர்வுகள் காணப்பட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த மின்னகத்திற்கு கிடைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு ஆய்வுப் பணிகளுக்கும் பயணத்தின் போதும் பொதுமக்களும் தொழில் முனைவோரும் சொல்வது மின்னகம் மக்களுக்கு மிக பயனுள்ள ஒரு சிறப்பாக அமைந்துள்ளன. எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியை உங்கள் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற ஒரு வரவேற்பை அவருடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த 99.45 விழுக்காடு புகார்களுக்கு தீர்வு என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாகும். இந்த சிறப்பு வாய்ந்த மின்னகத்தை மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்து இன்றோடு ஓராண்டு நிறைவு பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கான ஒரு திட்டத்தை தந்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மின்சாரத்துறையின் சார்பாக இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி பணி ஒன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் சிறப்பான சேவைகளை செய்வதற்காக பல்வேறு முன்னெடுப்புகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இனி அந்த செய்யக்கூடிய பணிகள் மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடர்ந்து மக்களுக்கு வழங்குவதற்கு மின்சாரத்துறை தயாராகி கொண்டிருக்கின்றன. சமூக வலைத்தளங்கள் வரக்கூடிய புகார்களுக்கும் உடனுடன் தீர்வு காணப்படுகின்றன. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு சிறப்பு நேர்வாக இப்பொழுது தயாராகி கொண்டிருப்பது, நீங்கள் ஆப் மூலிமா வந்து புகார் சொன்னீங்கன்னா குறிப்பாக இப்போ வந்து நமக்கு ஒரு நேரத்தில் 60 கால் அட்டன் பண்ணலாம். 61 கால் வரும்போது கால் வெயிட்டிங்கில் இருக்கும். மொதல் கால் கட்டானால் தான் 61 கால் வந்து இணைப்புக்கு வரும். இப்போ நம்ம அடுத்தது தயாராகிட்டு இருக்கிறது வந்து ஒரு நேரத்தில் 100,000 கால் வந்தால் கூட பதிவாகக்கூடிய அளவிற்கு அடுத்த கட்டத்தினுடைய நகர்வை நோக்கி இப்பொழுது அந்த பணிகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. விரைவில் மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் மக்களுக்கு அதையும் வழங்குவதற்கு மின்சாரத்துறை தயாராகின்றன. இந்த மின்னகம் ஆப் மூலியமாகவே அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. விரைவில் மாண்பு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைப்பதற்கு தயாராகிட்டு இருக்கோம். ஏறத்தாழ 50,000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் மின்சாரத்துறை தொடங்கிய காலத்தில் உருவாக்கப்பட்ட பணியிடங்கள் இப்போ எல்லாம் முழுக்க கணினி மயமாக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்காலத்திற்கு ஏற்ப அந்த பணியிடங்கள் மாற்றி அமைப்பதற்கான பணிகளை மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தொடங்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதை ஏற்கனவே கடந்த காலங்கள் உங்களுக்கு சொன்னோம். ஒரு இடங்களில் கூடுதலான மின் இணைப்புகளும் ஒவ்வொரு அலுவலகத்தில் குறைவான மின் இணைப்புகளும் இருப்பதை சமமாக அனைவருக்கும் சம நிலையில் அந்த மின் இணைப்புகள் பகிர்ந்து அலுவலகத்தினுடைய சீரமைப்பு பணிகள் தொடங்கியிருக்கின்றன. அதையும் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று விரைவில் ஒப்புதலை பெற்று அந்த பணிகளோடு சேர்த்து இந்த காலி பணிகளின் கவனத்திற்கும் எடுத்து சென்று இருக்கக்கூடிய நிதிநிலைகளுக்கு ஏற்ப அந்த பணியிடங்கள் நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சரிடத்தில் அனுமதி கேட்டு பெறுவோம். வேறு சொந்த மின் உற்பத்தி மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள 6,220 மெகாவாட் அளவிற்கு அதிகரிக்கின்ற நடவடிக்கை நம்ம எடுப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இப்போ வடசென்னை அனல் மின் நிலையம் ஸ்டேஜ் 3 பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் ஆய்வுப் பணிகளை மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்பட்டன. 2018-19 முடிக்க வேண்டிய அந்த திட்டம்
குறிப்பாக 2010 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம் வடசென்னை அனன்மன் நிலையம் நிலை 3. 4 ஆண்டுகளுக்கு பிறகு குறிப்பாக இந்த ஓராண்டில் அந்த பணிகளை விரைவுபடுத்தப்பட்டு இந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதிக்குள் அந்த பணிகள் முடிக்கப்பட்டு 800 மெகாவாட் அளவிற்கு கூடுதல் மின் உற்பத்திக்கான நிறுவுதிறன் மின்வாரியத்தோடு இணைப்பதற்கு குறிப்பாக அந்த பணிகளை மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்கும் அவங்க முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்கி வைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். அதற்கடுத்து 800 சிறப்பு பொருளாதார மண்டலத்தினுடைய அந்த அனல் மின் உற்பத்தியை பொறுத்தவரை 1320 மெகாவாட் 2 யூனிட்டு 660 2 யூனிட் மொத்தம். அதுவும் 2018 ஆம் ஆண்டு முடிக்க வேண்டிய திட்டம், பணிகள் நிறைவு பெறாமல் இருந்தன. விரைவு அது 53 விழுக்காடு தான் பணிகள் முடிஞ்சிருக்கு. அந்த பணிகளையும் விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அன்பு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக அது 2024 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1 யூனிட் 660 மெகாவாட்டும் ஜூன் மாதம் 660 மெகாவாட் 1 யூனிட்டும் மின் உற்பத்தியை தொடங்குவதற்காக பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோல தான் ஒவ்வொரு திட்டப்பணிகளும் விரைவுபடுத்தப்பட்டு வரக்கூடிய 5 ஆண்டுகளில் 6220 மெகாவாட் என்பது கூடுதல் மின் உற்பத்தி நிறுவுதிறன் அந்த உற்பத்தியோடு இணைப்பதற்கு மின்வாரியத்துடைய உற்பத்தியோடு சொந்த நிறுவுதிறன். இது வந்து தனியாரிடம் கொள்முதல் செய்யப்படுவதல்ல, நம்முடைய நிறுவுதன். குறிப்பாக இந்த திட்டங்கள் அனைத்தும் 2010 அந்த 2006-11 ஆட்சி காலத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். கடந்த 10 ஆண்டுகளில் அது நிறைவு பெறாமல் சில பணிகள் தொடங்கப்படாமல் சில பணிகள் நிலுவையில் இருந்தன. அதையெல்லாம் விரைவுபடுத்தப்பட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இப்பொழுது வேகமாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்த 5 ஆண்டுகளில் கண்டிப்பாக 6220 மெகாவாட் கூடுதல் நிறுவுதிறன் மின்வாரியத்தோடு இணைக்கப்படும். பற்றாக்குறையான நிலக்கரி வந்து வெளிநாடுகளிலிருந்து கொள்முதல் பண்ணிட்டு அதற்கான தேவை எவ்வளவு நாட்களுக்கு இருக்கிறது, இப்போ எப்படி இருக்கிறது? நமக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு 72,000 டன் ஒரு நாளைக்கு நமக்கு மெட்ரிக் டன் தேவை அப்படிங்கிற பொழுது நமக்கு 50-52,000 அதிகபட்சம் ஒரு 55,000 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் நிலக்கரி வரவு இருக்கிறது. ஒன்றிய அரசை பொறுத்தவரை எரிசக்தி துறையின் மூலமாகவும் அதேபோல் நிலக்கரி துறையின் மூலமாகவும் என்னென்னா நமக்கு தேவையான அளவுக்கு 21.92 லட்சம் டன் நிலக்கரி இறக்குமதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு ஒன்றிய அரசின் மூலமாக எரிசக்தி துறையின் மூலமாக கடிதம் வரப்பட்டிருக்கின்றன. அந்த கடிதம் வருவதற்கு முன்பாகவே நம்முடைய நிலக்கரி பற்றாக்குறை போக்குவதற்காக மாநில முதலமைச்சர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 480,000 டன் நிலக்கரி இறக்குமதி செய்வதற்கான அனுமதிகளை வழங்கினார்கள். அது ஆன்லைன் மூலம்தான் டெண்டர். 4 நிறுவனங்கள் பங்கு பெற்றன. அதில் 2 நிறுவனங்கள் குறைந்த விலைப்புள்ளி கோரிய 2 நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக $137 விலை இறுதி செய்யப்பட்டு ஜிஎஸ்டியோடு சேர்த்து $143 இறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. இதே காலகட்டங்களில் குறிப்பாக ஒரு 10-15 நாள் இடைவெளிக்குள்ளாக சில மாநிலங்கள் குறிப்பாக வந்து $184 $187 என்ற நிலைகளுக்கு நிலக்கரி இறக்குமதி செய்வதற்காக அவர்கள் ஒப்பந்த புள்ளி இறுதி செய்திருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே மிக குறைந்த விலையில் நிலக்கரி இறக்குமதி செய்வது தமிழ்நாட்டில்தான். அது மாநில முதலமைச்சருடைய சிறிய நடவடிக்கையின் காரணமாக மொத்தம் 21.92 லட்சம் மெட்ரிக் டன் வந்து நம்ம நிலக்கரி கொள்முதல் செய்யப்பட வேண்டும். இப்பொழுது 4.8 லட்சம் டன் வந்து இறக்குமதி செய்வதற்கான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டு நிலக்கரி வந்து கொண்டிருக்கின்றன. மீதம் இருப்பது நம்முடைய சூழலுக்கு ஏற்ப, நிதிநிலைகளுக்கு ஏற்ப, நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சூரிய ஒளி மின் உற்பத்திக்கு மானியம், அதை ஊக்குவிக்கிறமான நடவடிக்கை என்ன? ஏற்கனவே உங்களுக்கு சட்டமன்றத்தில் சொன்னேன், 220 மெகாவாட் அளவிற்கு இருந்த மேற்கூரையில் அமைக்கப்பட்ட அந்த ரூப்டாப் சோலார் வந்து இப்போ இந்த ஓராண்டில் மட்டும் ஏறத்தாழ 130 மெகாவாட் அளவிற்கு கூடுதலாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. சோலார் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் மாவட்டங்கள் தோறும் அந்த பூங்கா அமைக்கப்பட்டு உற்பத்தி அதிகரிக்க வேண்டும். அதான் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் மாநில முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் காலகட்டங்களில் 20,000 மெகாவாட் அளவிற்கு சோலார் உற்பத்தி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் கடந்த ஆண்டு 4,000 மெகாவாட், இந்த ஆண்டு 2,000 மெகாவாட், மொத்தம் 6,000 மெகாவாட் உற்பத்தி செய்வதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டு நிலங்கள் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல் அதற்கான திட்ட மதிப்பீடுகள் அது சம்பந்தமான அந்த திட்ட வரவறைக்கை தயாரிப்பதற்காக டிபிஆர் தயாரிக்கக்கூடிய அந்த பணிகள் வந்து தனியார் நிறுவனத்திற்கு டெண்டர் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த டிபிஆர் வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை. கண்டிப்பாக தனிப்பட்ட பயணம்னு எனக்கு எதுவும் கிடையாது. அதாவது கடலில் வந்து காற்றாலை மூலம் மின் உற்பத்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றதை பார்வையிட்டு தமிழகத்தில் அது எந்த அளவிற்கு செயல்படுத்த முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை நேரில் சென்று பார்வையிட்டு அதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் அவர்கள்
ஆணைகளை வழங்கியிருக்கின்றார்கள். மனு முதலமைச்சருடைய அனுமதியோடு இன்று அந்த பயணம் தொடங்குகின்றன. குஜராத்தில் ஒரு சில தொழிற்சாலைகள் வந்து மின் பற்றாக்குறையினால தடை செய்யப்படுற நிலை இருக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் அது மாதிரி நிலை இல்லை அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி ஏதாவது இருக்கு சார் இப்போ? அதே மாதிரி ஏதாவது நிலக்கரி பற்றாக்குறை ஏற்பட்ட பொழுது நிறையா உங்களுக்கு தெரியும், பல்வேறு மாநிலங்களில் வந்து மின்வெட்டு முறையாக அறிவிக்கப்பட்டன. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 2-3 நாட்கள் வந்து மின் விநியோகத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டது. அது எதனால் ஏற்பட்டது என்ற விவரங்கள் உங்கள் இடத்துல தெரிவிக்கப்பட்டன. அதன் பிறகு 2-3 நாட்களுக்கு பிறகு மிக விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நம்ம வந்து 2 நாட்கள் அல்லது 1 நாள் 2 நாள் 3 நாட்கள் நிலக்கரி இருப்பு இருந்த பொழுது நம்மை விட மிக குறைவாக நீங்கள் சொல்லக்கூடிய குஜராத் போன்ற மாநிலங்கள் மிக குறைவான நிலக்கரி தான் கையிருப்பு இருந்தன. அதை தான் நான் பல்வேறு காலகட்டங்களில் சுட்டி காட்டினேன். சில பேர் வந்து அரசியலுக்காக தங்களுடைய சூழலுக்காக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார்கள். ஆனால் மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நான் இப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும், கடந்த காலங்களில் வந்து ஒரு புகார் தெரிவிக்கணும்னா எத்தனை நம்பருக்கு கூப்பிடுற, எந்த என்னுடைய இது என்னோட ஏரியாவில் சார் அந்த ஏஐ கூப்பிடும்பாங்க, அந்த ஏஐ கூப்பிட்டா சார் இல்லை சார் இந்த இந்த ஸ்ட்ரீட் மட்டும் எங்கள் அந்த ஏஐக்கு வருது சார் நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்கம்பாங்க. அப்போ அவங்க ஒரு நோட்டு போட்டு எழுதணும், அந்த அவங்க வந்து கால் சென்டரில் ஒரு நோட்டை போட்டு எழுதி அதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட ஏஐக்கு அங்கேருந்து கூப்பிட்டு சொல்லி இது மாதிரி பணிகள் இருக்குதுனா லைன்மேன் கூப்பிட்டு சொல்லணும். இப்போ அந்த சூழலே கிடையாது. மின்னகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 3,24,00,000 மின் நுகர்வோர்களுமே வந்து மின் பயனீட்டாளர்களுமே வந்து ஒரே நம்பரில் தங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். புகார்கள் பதிவு செய்யப்பட்ட பிறகு உடனடியாக சம்மந்தப்பட்ட அந்த பகுதியினுடைய அதிகாரி புகார் தெரிவித்தவருக்கு அந்த புகார் குறித்து விசாரித்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு புகார் தீர்வு காணப்பட்ட பிறகு மீண்டும் ஒரு முறை மின்சாரத்துறையின் மூலமாக அந்த புகார் தெரிவித்தவருக்கு அழைப்பு பேசி திரும்ப உங்களது புகார் சரி செய்யப்பட்டது உங்களுக்கு திருப்தியாக என்று கேட்கப்பட்டு அதன் பிறகுதான் அந்த புகார் முடித்து வைக்கப்படுகின்றன. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான திட்டம் மின்னகம். மின்னகத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் மின்சாரத்துறைக்கு ஒரு வரலாற்று சிறப்பான நிகழ்வாக இந்த மின்னகத்தை தங்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். இன்றோடு ஓராண்டு நிறைவு என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதுதான் வந்து இப்போ நான் சொன்னேன், 9,16,000 புகார்கள், அதில் 9,11,000 புகார்களுக்கு தீர்வு. இன்றைக்கி நாங்கள் ஸ்காட்லாந்து ரீச் ஆகிறோம் சார், ஈவினிங் ஸ்காட்லாந்து ரீச் ஆயிடுவோம். மொத்தம் 5 பேர் போகிறோம், நான், எங்களுடைய எனர்ஜி செக்ரட்டரி, அதே போல் சிஎம்டி சார், டைரக்டரு, சி, மொத்தம் 5 பேர் கொண்ட குழுவாக சென்று அதை பார்வையிறதுக்கு தயார். ஸ்காட்லாந்து, லண்டன், 5 நாள் பயணம் தான். இது சம்மந்தப்பட்டது தான் முழுக்க முழுக்க வந்து கடலில் காற்றாலை மின் உற்பத்தி சம்பந்தமாக முழு பணிகள் அந்த பணிகள் மட்டும்தான். அது சம்பந்தமான நேரில் சென்று களத்தில் கடலில் சென்று பார்க்கக்கூடிய அந்த பணிகள், அதன் பிறகு அதற்கான கூட்டங்கள், இது போன்ற சூழல் தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ போனால் தானே தெரியும் சார், போயிட்டு வந்து உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். நன்றி சார். செயற்கையான மின்வெட்டை வந்து திமுக அரசு செயல்படுத்தி தான் அது வந்து லாபம் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க, அதுக்கு ஏற்கனவே நீங்கள் பதில்? அந்த முட்டாள்கிட்ட நான் கேட்டான்னு ஒரு கேள்வி கேட்டு சொல்லுங்கள், தூத்துக்குடியில் 5 நாள் நிலக்கரி இருப்பு இல்லை, நிலக்கரி இருப்பு வச்சுக்கிட்டு கையிருப்பை வச்சுக்கிட்டு உற்பத்தி நிறுத்தி வச்சுட்டு தனியார்கிட்ட கொள்முதல் செஞ்சான்னு சொல்லி சொன்னான்னு பார்த்தேன். நான் இதே அரங்கத்தில் உட்காந்து தான் உங்கள் மூலிமா கேட்டேன், 5 நாளில் வந்து எவ்வளவு மில்லியன் யூனிட், 13 மில்லியன் யூனிட், 15 மில்லியன் யூனிட் வந்து தூத்துக்குடியில் மின் உற்பத்தி செய்யப்பட்டது, 5 நாளுடைய உற்பத்தியும் நான் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த முட்டால் அது சம்மந்தமாக எந்த பதிலும் சொல்லலை, அது சம்மந்தமான எந்த விளக்கமும் சொல்லலை. அதனால் சில பேர் வந்து நான் நேற்று கூட சொன்னேன், என்னென்னா நேற்றுல முந்தானால் சொன்னேன், நான் சில பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க, நம்ம வேலையோடு இருக்கோம், அது உங்களுக்கும் நிறையா வேலை எனக்கும் நிறையா வேலை. அதனால் சொல்லக்கூடிய புகார்கள் வந்து அரசியல் சார்ந்து சொல்லக்கூடியவர்கள் உண்மையான கருத்துக்களை, தெளிவான கருத்துக்களை ஒரு புரிதலோடு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு வந்து எடுத்து சொன்னால் அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். எந்த புரிதலும் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாமல் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அதுவும் அரைவேக்கட்டுத்தனமாக முட்டாள்தனமாக சொல்லக்கூடிய கருத்துக்கள், சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மாண்பு ஆர்காட்டாரை பற்றி சொன்ன கருத்து வந்து எவ்வளோ ஒரு மட்டரகமான கருத்து என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய காலகட்டங்களில் சொல்லப்பட்ட பணிகள், மாநில தேர்தல் ஆணையத்துக்கு நடத்தக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுடைய புகார்களை, உள்ளாட்சி தேர்தலுடைய புகார்களை வந்து மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அரைவேக்காட்டுத்தனமான முட்டாள்களுடைய கேள்விகளுக்கு அல்லது முட்டாள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீணடிக்கவில்லை. நன்றி, வணக்கம் சார்.